நம்ம ஹார்ட் அட்டாக் வர வச்சு சாவடிச்சிருவானுங்க. ஒரு விளையாட்டு தலைக்கு ஒரு கம்பேக் பார்த்தோம் நாங்க, சரிங்களா? மாசா இருந்தது வேற. என்னன்னா ரொம்ப நாள் ஆடல, சரி துணி அவ்வளோதான் இனிமேல் ஆட மாட்டேன்னு நினச்சிருந்தாங்க. அது என்னன்னு தெரியல, திடீர்னு ஃபார்முக்கு அந்த மாதிரி திடீர் முழுப்பாக அடித்து எல்லாத்தையும் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக அதே எதிர்பார்க்கல அந்தளவுக்கு பொண்ணு வரேன்ட்டு. உண்மையில பெரிய விஷயம் தான். சிஎஸ்கே ஃபைனல் வந்தது ஹாப்பி தான். அது இல்லை, அது நான் பார்க்கல. பட் இருந்தாலுமே கிங்கு ஓகே தான், அக்செப்ட். ஏன்னா ஒரு நல்ல பிளேயராக, நல்ல கேப்டனாக, நல்ல விக்கெட் கீப்பர், எல்லாமே ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே பெஸ்ட்டு தான். அவர் இன்னும் ஃபார்மில் தான் இருக்குன்னு காட்டி மறுபடியும். ஆக்சுவலாக என்னென்னா அதுக்கு காரணம் என்னென்னா, ரீசெண்டாக பார்த்து ஒரு மூணு மேட்ச் சரிஜா ஜடேஜா பெருசாக ஃபார்ம் பண்ணல. ஸோ ஸ்ட்ரைக் ரேட்டாக 100 அது மாதிரி தான் வச்சிருந்தார். ஸோ அதனால் வேர்ல்டு கப்பில் வந்த மாதிரி தான் இதுலேயும் கடைசியாக வந்து அடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. மேபி எனக்கு தெரியல அப்படி என்னென்ட்டு, ஏன்னா முக்கியமான கட்டத்தில் இறங்கி அடிக்கிறத அவர் எப்பயும் பண்ணுவார். ஸோ இப்பயும் அதான் பண்ணியிருக்காரு, அது சக்ஸஸாக பண்ணியிருக்காரு. அது வரைக்கும் பாராட்டுக்கு விஷயம் தான். ஆ, நிறைய பேர் ஆமாம். ஸோ ஏன்னா ரொம்ப கலாய்ச்சிட்டு இருக்கும்போது ஃபேனில் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ திடீர்னு ஏன்னா இந்த சீசன்லேயே ஸ்டார்டிங்கில் பார்த்தா நல்லா அடிக்கிற மாதிரி தான் வந்தார். பெருசாக அடிக்கல, ஏன்னா அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஸோ அதையும் இந்த மேட்ச்சில் அப்படி தான் யோசிச்சாங்க. பட் ஆனால் அவர் வந்து அப்படி இல்லை, நான் பண்ணுவேன்னு அதை காட்டிட்டு போயிருக்காரு. என்னால் முடியும் அப்படின்ட்டு அதை காட்டிட்டு போயிருக்காரு. இல்லை, ரொம்ப நாள் கழித்து தோனியோட ஆக்ஷன் பார்க்குறப்ப ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ஒரு பால் அடுத்து சிக்ஸ் அடிப்பார்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அவர் அடித்த ஒரு ஒரு பால் ஃபோர் ஆனாலும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். இல்லை, ஆக்சுவலாக ஜடேஜா இறக்கி விட்ட அப்புறம் அவர் வருவார்னு எதிர்பார்க்கல, ஆனால் இறக்கிட்டார். ஜடேஜாவே முடிச்சிருவாரு நினச்சோம், ஆனால் வர வேண்டிய சூழ்நிலை அந்த வந்ததுக்கு நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு செஞ்சிட்டாரு. ரொம்ப நாள் கழித்து நம்ம எதிர்பார்க்குற விஷயம் நடக்கிறப்ப எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் அது. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அந்த லாஸ்ட் மேட்ச் அடிச்சு சிக்ஸ் கூட அப்படி தான். ஒருத்தர் வந்து எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ப்ரோ. அதுக்காண்டி அவர் வந்து ஒரேடியாக டவுன் ஆகிட்டாருன்னு சொல்ல முடியாது. எப்போ வேணால் எந்திரிச்சு வரலாம்ல, எந்திரிச்சு வர முடியும்னு காட்டிட்டாரு தோனி இந்த மேட்ச். ஒரு எப்படி சொல்கிறது, ஹேட்டர்ஸே இல்லை தோனிக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அவர் போட்டது. தேங்க்யூ. நேற்று மேட்ச் செம்மையாக சூப்பராக போணுச்சு. வழக்கம் போல் தான் சென்னை மேட்ச் எப்படி போகும்போது அதே மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பிபி டேப்லெட் தான் போடுற மாதிரி இருக்குது. நம்ம தலையோட கம்பேக் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு. வழக்கமாக நாங்கள் எதிர்பார்க்கறது நடக்கிறது நடக்குமா நம்ம டீமில், எப்பவும் வித்தியாசமாக பண்ணுறது தானே தோனியோட பேசலே, அதான் நல்லா இருந்துச்சு. ஆமாங்க, இப்போ பேசுனவங்களெல்லாம் வாய மூட வச்சாச்சு இல்லை, அதுதான் எங்களுக்கு ஹாப்பி. அது சரியான கம்பேக்கு தலைக்கு. நாங்கள் ஃபைனலில் ஜெயிச்சிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறோம். அதான் அங்கே ஃபேன் பாய் மூமெண்ட்டுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஹேட்டர்ஸ் எல்லாம் வாயை பற்றிக்கிட்டா போதும், அது மாதிரி போச்சு. க்ளோஸ் யுவர் மவுத் தான் அவங்களுக்குலாம். நம்மளை ஹார்ட் அட்டாக் வர வச்சு சாவடிச்சிருவானுங்க. ஒரு விளையாட்டு தலைக்கு ஒரு கம்பேக் பார்த்தோம் நாங்கள், சரிங்களா? மாசாக இருந்தது வேறு. ஆமாம் ப்ரோ, ஏன்னா இப்போது வந்துட்டு நிறைய பேர் ஐபிஎல்ஸ் மட்டும் ஐபிஎல் மேட்ச் மட்டும் பார்க்குறவங்க இருக்காங்க. தோனியை பற்றி என்னென்னே தெரியாது, அவர் என்ன ரெக்கார்டு வச்சிருக்காரு என்னென்னே தெரியாது அவங்களுக்கு. ஆனால் அவுட்டு ஃபார்ம் அவுட்னு சொல்ல ஆளுங்களே இப்போ பேச சொல்லுங்க. ஏய், நானே சென்னை தானே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆர்சிபி ஃபேன் போனாலும் இதே ஆர்சிபி ஃபேன் தான் நான். இருந்தாலும் எனக்கு தோனி பிடிக்குன்ற ஒரே காரணத்தால் தான் நேற்று மேட்ச்சே பார்த்தேன். நேற்று வேறு மாதிரி மேட்ச். ஆ, பார்த்தேன் பார்த்தேன். கிங் இஸ் பேக்கு. அப்புறம் வந்துட்டு அவர் அடித்தது வந்துட்டு நான் சேர்லேருந்து எகிர் குடித்த மாதிரி இருந்தது அப்படின்னு போட்டிருந்தாரு. எங்கள் கிங்கும் எங்கள் கிங் எப்பவுமே கெத்து, அவரும் வேறு லெவலு. தலை எப்பவுமே தலை தான், ஓகேங்களா? நேற்று மேட்ச் பயங்கரம் ப்ரோ. அவன் தோனி ஃபார்மில் இல்லை, ரிட்டையர் ஆக சொல்ல அது இதுன்னு பேசினானுங்க. பேசினவனெல்லாம் இப்போ பேச சொல்லுங்கள் ப்ரோ. தோனி ஃபினிஷர்னு இது தான் ப்ரோ சொன்னது. அது ப்ரூஃப் பண்ணோம்ல ப்ரோ, பேசினதுக்குன்ற அவர் நிரூபிச்சிருக்காரு ப்ரோ, நிரூபிச்சது ப்ரோ. நான் தோனி இறங்க எதிரே பார்க்கல ப்ரோ, ஆனால் இறங்கி மொத்தமாக மேட்ச்சை முடிச்சு மொத்த கேமே மாற்றி விட்டார் ப்ரோ. ஸோ என்ன மாதிரி தோனி வெறியனுங்களா ப்ரோ தெரியும், அதுதான் தோனி யாருன்னு. லேட்டஸ்ட்லாம் அப்படி தான் ப்ரோ இருப்பாங்க, அவங்கள பற்றிலாம் நினைக்காதீங்க ப்ரோ. அந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ, வேறு லெவல். தோனி லாஸ்ட்டை பறக்க விட்டார் பாருங்க, அந்த மாதிரி ப்ரோ. சான்ஸே இல்லை, வேறு லெவல். அதான் சொல்லுவேன். எதிர்பார்த்தீங்களா? ம், மேபி பார்த்தேன் ப்ரோ, ஆனால் கொஞ்சம் இது பண்ணுவார்னு நினச்சேன். பரவாயில்ல ப்ரோ, அடிச்சுக்கோங்க.